ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல். எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து திராட்சையோட சீசன் டைம். இந்த டயத்தில் வந்து நம்ம திராட்சை வாங்கினோம்னா ரொம்ப கம்மியாக கிடைக்குங்க. ஒரு கிலோ வந்து 60 ரூபா 70 ரூபாய்க்கெல்லாம் திராட்சை வந்து கிடைக்குது. இந்த மாதிரி டயத்தில் இந்த திராட்சையை வாங்கி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எப்பயுமே நம்ம வந்து திராட்சை சாப்பிட்டுக்கலாங்க. அதோடு இல்லாமல் இதில் வந்து விட்டமின் டி, கால்சியம், மினரல்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட், பொட்டாசியம், இந்த மாதிரி நிறைய சத்து இருக்குங்க. அதனால் இது ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வந்து எனர்ஜி தரக்கூடியது இந்த கிரேப்ஸு. முக்கியமாக வளர்கிற குழந்தைங்க, பெரியவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த கிரேப்ஸை வச்சு ட்ரை கிரேப்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஆரோக்கியம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உடனே உங்களுக்கு வந்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ட்ரை கிரேப்ஸ் செய்கிறதுக்கு நான் வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு கிரேப்ஸை வந்து ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். இதை வந்து நிறைய மருந்தெல்லாம் தெளித்து தாங்க விளைய வைப்பாங்க. அதனால் வந்து நம்ம நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம்தான் சாப்பிடணும். இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணியை வந்து ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வடித்து எடுத்துடலாங்க. கையை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிடலாம். மேலே ஏதாவது மருந்தெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தாலும் போயிடும். இப்போ நல்லா கழுவிட்டேங்க. ஒரு ஜலடையை வச்சு நல்லா தண்ணியை வந்து வடித்து எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணியெல்லாம் வடித்தாச்சுங்க. இந்த கிரேப்ஸை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க. நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் இன்றைக்கி இதை அவிக்க போகிறோம். அதனால் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இட்லி ஊற்றுற தட்டை மேலே வச்சுட்டு இந்த தட்டில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற கிரேப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. கிரேப்ஸ் வேகிறதுக்கு 5 நிமிஷம் போதுங்க, ரொம்ப நேரம் ஆகாது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிட்டோம்னா 5 நிமிஷத்துலேயே கிரேப்ஸ் வந்து நல்லா வெந்துடும். இப்போ மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், கிரேப்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்களேன், கிரேப்ஸோட கலரு நல்லா மாறிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா கலர் மாறிடுச்சு. நல்லா சுருங்கி வந்துருச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி சுருங்கிருச்சுன்னா கிரேப்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தங்க. நான் ஒரு கிரேப்ஸை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் இதை காய வைக்கிறதுக்கு ஒரு துணியை விரித்து, துணியில் வந்து ஒரு ஒரு பீஸாக விரித்து விட்டோம்னா ஒரே நாள்லையே கிரேப்ஸ் வந்து நல்லா காஞ்சிரும். மொட்டை மாடி இருந்ததுன்னா மொட்டை மாடியில் ஒரு துணியில் போட்டு காய வைங்க, ஒரே நாள்லையே நல்லா காஞ்சிரும். நான் வந்து ட்ரேயில் போட்டு வெயிலில் வச்சுருந்தேங்க. வெயிலில் வைக்கும்போது நான் காலையில் ஒரு 10 மணிக்கு வச்சுட்டு 5 மணிக்கு எடுத்து பார்க்கும்போது 3/4 வாசி நல்லா காஞ்சிருச்சுங்க. நான் இதை வந்து மறுநாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்தேன். எனக்கு வந்து 2 நாள் ஆயிடுச்சுங்க காயிறதுக்கு. துணியில் போட்டோம்னா 1 நாள்லேயே நமக்கு ரெடி ஆயிரும். ஒருவேளை நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பிளேட்டில் போட்டு காய வைக்கும்போது இதை வந்து ஒரு 2 தடவை திருப்பி விட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே காஞ்சிருங்க. இப்போ 2 நாள் கழித்து நான் பார்க்கும்போது பாருங்கள், ட்ரை கிரேப்ஸ் எவ்வளவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா. ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக நம்மளோட ட்ரை கிரேப்ஸ் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இது ஆரோக்கியம் சமையல். ஆரோக்கியமாக சமைக்கலாம், ஆசதீர சாப்பிட்லாம். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.